ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் வந்து செய்ய போகிறோம். அதாவது அது என்ன கிராஃப்ட்னா ஃபாதர்ஸ் டே கிராஃப்ட் தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோ கூட பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாக வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன், கலர் பேப்பர், தர்மாகோல், ஃபெஃபிகால் வந்து எடுத்திருக்கேன், டேடு அப்படின்னு சொல்லி கார்ட்போர்டில் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த கார்ட்போர்டு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வட்டம் போட்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வட்டமும் வந்து எடுத்திருக்கேன். அந்த சின்ன வட்டத்தை அதுக்குள்ளே வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ரவுண்டு போட்டு அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். உள்பகுதியை மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு மேலே உள்ளதையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து செய்ய போகிறோம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்காக தான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ கட்டமாக வேணால் கட்டமாக செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து இன்னொரு கார்ட்போர்டும் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து பிங்க் கலர்லேயும் லைட் ப்ளூலேயும் வந்து லைட் கலரில் வந்து ரெண்டு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் வந்து அது ரெண்டுத்துலேயும் வந்து ஒட்டிடலாம். எனக்கு பிடிச்ச கலர் நான் வந்து எடுத்திருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடலாம். நமக்கு ரவுண்ட் ஷேப் மட்டும் இருந்தால் போதும், மற்ற பேப்பர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். ஓகே, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரையும் வந்து அதே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த ரவுண்டையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம் பேப்பரில். அப்புறம் மேலே இருக்க எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் வந்து கிவ்வே வந்து கிஃப்டெல்லாம் வந்து எப்போ அனுப்புவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கிவ்வே வந்து சீக்கிரமாக வந்து அந்த பொருள்லாம் வந்து அனுப்பிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து கொரியர் ஆஃபீஸ் வந்து ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் திங்கட்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த பொருள்லாம் வந்து அனுப்பி விட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஓப்பனில் இருக்கான்னு எனக்கு தெரியல, போய் செக் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுறேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பிங்க் கலரும் லைட் கலரும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலாம், நீங்கள் வேறு கலர் கூட வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வந்து ஒட்டிக்கலாம். நல்லா வந்து அழுத்தி அழுத்தி வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னா வந்து ஃபெஃபிகால் வந்து ஒட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக தான் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டேடு அப்படி சொல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நடு சென்டரில் வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நடு சென்டரில் தான் வந்து ஒட்ட போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் தர்மாகோல் பால்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து தர்மாகோல் பால்ஸ் தான் வந்து அது மேலே வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலராக வந்து ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பிங்க் கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அதை மட்டும் பொறுக்கி நான் வந்து ஒட்ட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி பிடிக்கல, எல்லா கலரும் நான் மிக்ஸ் பண்ணி ஒட்ட போகிறேன் அப்படின்னா உங்களோட விருப்பம் தான், நீங்கள் வந்து அப்படி கூட வந்து ஒட்டிக்கோங்க. அதுவுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே அது மாதிரி தான் வந்து செய்கிறதுனால இப்போ வந்து தனித்தனியாக வந்து மட்டும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் மட்டும் எடுத்து நான் வந்து அந்த டீயில் வந்து எல்லாத்தையும் வந்து அடிக்கிட்டுருக்கேன். பிங்க் கலர் வந்து அடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது. இதுமாதிரி தனியாகவும் அடுக்குனாலும் நல்லா தான் வந்துருக்கு. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஃபெஃபிகால்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு கலர் வந்து அடுக்கிக்கலாம். இந்த கலர் தான் வந்து அடுக்கணும்லாம் கிடையாது, உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அடிக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ஏல வந்து ஆரஞ்சு கலர் அடிக்கிட்டு டீயில் வந்து ஒயிட் கலர் வந்து அடிச்சுக்கலாம், சாரி நம்ம அடிக்கிக்கலாம். நீங்கள் வந்து கிராஃப்டெல்லாம் வந்து செய்கிறீங்கன்னா வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிராஃப்ட் செஞ்சதை ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ வந்து எடுத்துகிட்டு அதை வந்து கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிட்டுருக்கோம். நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தர்மாகோல் பால்ஸ் வச்சு செய்கிறோம். உங்களுக்கு வந்து ஸ்டோன்லாம் வச்சு செய்யணுன்னா நீங்கள் ஸ்டோன் வச்சு செஞ்சுக்கோங்க.
நான் வந்து தர்மாகோல் பால்ஸில் வந்து கலர் கலராக இருக்கிறதுனால தான் வந்து எல்லா கலர்லேயும் வந்து நான் இனிமேல் வந்து செய்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அடுக்கி முடித்தாச்சு. பார்க்க வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ண பேப்பர்லேயே வந்து கொஞ்சம் மீந்திருக்கும் பார்த்திங்களா, அந்த பேப்பரை வந்து வளையல் வச்சு வட்டம் வந்து போட்டுக்கலாம். வட்டம் போட்டுட்டு அதை வந்து கொசதி ரோல் மாதிரி அந்த பூ இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூ வந்து செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதுமாரி வந்து போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அதை கட் பண்ணி நம்ம வந்து பூ வந்து செஞ்சுக்கலாம். பூ செஞ்சுட்டு நம்ம அங்கங்கே வந்து ஒட்டிக்கலாம். ஒரே கலர் வேணாலும் ஒட்டிக்கலாம், இல்லை வந்து வேறு ஒரு கலரில் வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுருந்தேன், அதையுமே வந்து எடுத்துக்கிறேன். இதையும் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அங்கே வந்து ஒட்டிக்கலாம், சைடில் வந்து ஒட்டிக்கலாம். அது வந்து எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரோல் மாதிரி வந்து சுருட்டி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நம்ம வந்து அதில் வந்து ஒட்டலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச பூவெலாம் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். மேலேயும் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மேலேயும் இந்த மாதிரி சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட போகிறோம். ஒவ்வொரு கலராக வந்து ஒட்டிக்கலாம், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். நான் செஞ்சுருக்க கலர் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம், அதுவுமே வந்து பார்க்க அழகாக தான் இருக்குது. இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன கலர் பேப்பர் இருக்கோ அந்த கலர் பேப்பர் வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னுமே இதில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம், கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த எம்டியாக இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தர்மாகோல் பால்ஸ்லேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கலராக வந்து அங்கங்கே வந்து ஒட்டிக்கிட்டேன். அப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாதர்ஸ் டே கிராஃப்ட் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ முக்கியமாக. எல்லோரும் வந்து ஃபாதர்ஸ் டே வந்து கிஃப்ட் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்து இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகான, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து நிற்க வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.